வசந்த் & கோ, இந்தியாஸ் நம்பர் ஒன் டீலர். அரசியல் இன்டர்வியூஸ் அரசியல் அப்டேட்ஸ் அரசியல் தலைவர் குறித்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேனூர் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலுமகேந்திரா சார் பற்றி எல்லாத்துக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கு. அங்கே ஒரு அந்த ஒரு காணொலி போட்டாங்க, அதில் அந்த நாங்கள் பார்க்காத ஒரு நேரில் பார்க்காத அந்த பாலுமகேந்திரா ஒரு 40 வயதில் நல்ல மீசை அதை தொப்பிலாம் வச்சு என்ன ஒரு அழகாக ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஈழத்தில் முதன் முதல்ல தொப்பி போட்டு அந்த தொப்பியை உருவாக்கினவர் அவராக தான் இருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு சாயலில் விடுதலை போய் தலைவர் பிரபாகரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்குறது மட்டக்களப்பிலிருந்து கிளம்பி பூனேவில் சினிமாவை எனக்கு தெரிஞ்சு தமிழன் ஒருவன் சினிமாவை ஒரு பரிபூர்ண கல்வியாக ஒரு அகடமிக்கலாக கற்று தேர்ந்து சினிமோட்டோகிராஃபராக மாறி டைரக்டராக மாறினவர் தான் எங்கள் டைரக்டர். எனக்கோ இல்லை பாலாக்கோ வெற்றிக்கோ மிகா கதனுக்கோ சீனு ராமசாமிக்கோ மட்டும் இல்லை, எத்தனையோ பேர்த்துக்கான ஃபிலிம் லாங்குவேஜை அவர் தான் க்ரியேட் பண்ணார்னு நாங்கள் உறுதியாக நம்புவோம். இன்னும் சொல்லப்போனால் டைரக்டர் மகேந்திரனுடைய முதல் படத்தினுடைய ஃபிலிம் லாங்குவேஜ் அவரோடது, டைரக்டர் மணிரத்னத்தினுடைய முதல் சினிமா தொடங்கியது அவற்றிருந்து. ஸோ தமிழ் சினிமாவிற்கு சினிமா என்கிற கலையை கலையாக கொண்டு சேர்த்த சினிமோட்டோகிராஃபர் டிரெக்டர் அண்ட் எடிட்டர் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த இலக்கிய பரிச்சயம் என்பது அவருடைய படங்களில் இருந்துச்சு. அண்ட் அவரோட பெயரில் ஒரு நூலகம் அமைப்பது என்பது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எல்லோரும் சொன்ன மாதிரி வர்ற எல்லாருக்கும் அவர் சொன்னது புத்தகங்கள் படிங்க புத்தகங்கள் படிங்க அப்படிங்கிறது தான். வெற்றிமாறலாம் எனக்கு தெரிஞ்ச ரசனேட்டாக வந்தப்போ ஒரு இவ்வளோ பெரிய புக்கை கொடுத்து சினாப்சிஸ் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினார் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அது நடக்கலை. ஏன்னா நான் ரசனேட்டாக அவர்கிட்ட போய் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், அந்த அதே சாலிகிராம் அந்த மாடி படிக்கட்டில் தான் இந்த பக்கத்தில் எஸ்ஏ சந்திரசேகர் சார் இருக்கார், நீ அவர்கிட்ட போய் சேர், அவர் தான் இப்போ நிறைய படம் எடுத்துட்டுருக்காரு, நான் படம் எடுக்க ஒரு 3 வருஷம் ஆகணும், அதனால் நான் அவர்கிட்ட அப்போ சேர முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கிரிப்ட்டு சொல்கிறது தான் அவர்கிட்ட போனேன், அவர் மைடியர் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்கிரிப்ட்டை, அந்த ஸ்கிரிப்டை சேர்த்து கேட்டதுக்கப்புறம் அவரை சினிமோட்ரஃபி பண்ண சொல்லி கேட்டு போனேன். அதுக்கப்புறம் என்னை அசிஸ்டண்ட்டாக அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இப்போவும் அவருடைய மெமரிஸ் வந்து அப்பப்போ வரத்தான் செய்யும். ஒரு படம் முடிகிறப்ப அந்த படத்தை அவர்கிட்ட காட்டணும்னு தோணும். கற்றது தமிழ் பார்த்து சொன்னார் ஏஷியாவுடைய ஒரு 5 சிறந்த படங்கள்னு, தங்கமீன்கள் பார்த்துட்டு சொன்னார் கேவலமான படம் அப்படின்னு. அண்ட் தரமணி அவருக்கு காட்ட முடியலைங்கிறத விட எனக்கு பேரன்பு அவர்கிட்ட காட்ட முடியலைங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம். ஸோ சம்வேர் ஆர்டர் ஏதோ ஒரு விதத்தில் என்னை மட்டும் இல்லை தமிழ் சினிமாவை நேசிக்கக்கூடிய இல்லை சினிமாவை நேசிக்கக்கூடிய பலருக்கு வந்து இன்னும் கைட் பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ புக்கு படிங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. நான் அசனேட்டராக வந்தப்போ நான் வந்து ஒரு டேரக்டர்கிட்ட போயிருந்தேன், அப்போ அந்த வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். அப்போ நம்ம சும்மா உட்காந்து மாதிரி புக்கு படிச்சுட்ருப்போம். அப்போ என் கையில் இருந்தது வந்து எஸ் சி ராஜதுரை எழுதுந்த எக்ஸிஸ்டென்சியலிசம், இப்போ இருத்தலியல் வந்திருக்கேன். அந்த டேரக்டர் வந்தார் வந்துட்டு, ஏன்னா இந்த புக்கெலாம் படித்த சினிமா வர, நீ என்ன படிச்சிருக்கேன்னாரு, எம்ஏ சார் தமிழ் அப்படின்னா போய் வாதியார் வேலைக்கு போய் சினிமாவுக்கு படித்தவனே தேவையில்லை அப்படிங்கிறது தான். 98-2000 வரைக்கும் ரொம்ப படித்தவங்க சினிமாவுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் சினிமாவுடைய இலக்கணமாக இருந்துச்சுன்னு சொல்லப்போனால் ரொம்ப படித்தவங்க இந்த சென்ஸ் ஒரு டிகிரி படித்தவங்களே சினிமாவுக்கு வந்து ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரி தான் அன்றைக்கி சினிமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சூழலில் பாலுமகேந்திரா இலக்கியத்தை குறித்து பேசியது என்பது ஒரு எக்ஸெப்ஷனல் விதிவிலக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த பீரியடில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இலக்கியத்தை ஒரு பொது மேடையில் பேசினார் அவர் மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட பேரில் நூலகம்ங்கிறது வந்து ரொம்ப பொருத்தம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அஜயன்பாலா, எனக்கு அஜயன்பாலா வந்து என்ன சொல்கிறது, அவர் ஒரு விமர்சகர்லாம் இல்லை, எனக்கு ஒரு நண்பர், 98-99 நண்பர், நான் முத்துக்குமாரில் அறிமுகப்படுத்தினவர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் எனக்கு பிடிச்ச ஃபியோதர் டாஸ்டோவ்ஸ்கியினுடைய வெந்நீரவுகள் ஜெனாஸ்தன் கார் தான் அவருடைய முதல் ஸ்கிரிப்ட். அவர் சினிமா பண்ணுறதுக்காக எழுந்த ஸ்கிரிப்ட் வனதாசனத்துக்காக டைலாக் எழுதினார். ஸோ நாஸ்தன்காவை காதலிக்கிற ஒருவரை காதலிக்கிறது ஒருவருக்கு பிடிக்கிறது எந்த ஆச்சரியமும் இல்லை. அப்புறம் அஜயன்பாலா எழுதக்கூடிய விமர்சனத்தை விமர்சனமாக எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா அஜயன்பாலாவுடைய விமர்சனத்து மேலே விமர்சனம் வைக்க வேணும்னு நினைக்கிறேன். ஸோ பாலா இஸ் அ ஃப்ரெண்ட், ஏன்னா சினிமாவுக்கு எல்லாருக்கும் விமர்சனம் எழுதலாம், பட் விமர்சனங்கிறது ஒரு கலை தானே, அண்ட் விமர்சனம் போது தான் கலை வளரவும் செய்யும். பட் எப்படி இயக்குனர் பாலுமகேந்திரா சினிமா என்கிற கலையை அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக கலைபூர்வமாக உணர்ந்தாரோ அப்படி விமர்சகர்களும் சினிமா உணரணுங்கிறது தான் எப்போதுமே கோரிக்கை, இல்லாட்டி தமிழ் சினிமாவுடைய வேண்டுதலும் அதுதான். அண்ட் அப்புறம் புத்தகங்கள், இப்போ புத்தகத்தை நம்ம கடையில் வாங்கி படிச்சிடலாம், ஏன் நூலகத்தில் போய் படிக்கணும். அப்போ நூலகம் எப்பொழுதும் எப்படின்னா ஒரு புத்தகத்துலேருந்து இன்னொரு புத்தகத்தை அறிமுகம் செய்யும். நான் வந்து சிங்கி தயித் மாத்மாவுடைய ஜமீலாவை அமெரிக்கன் காலேஜ் லைப்ரரியில் எடுக்கிறப்ப அது பக்கத்துலேருந்து தான் எனக்கு வந்து அலெக்ஸேலியுடைய 7 தலைமுறைகள் ரூட்ஸ் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது.
ஸோ நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எப்போதும் அடுத்த புத்தகத்தை அறிமுகம் செய்யும், புத்தகம் படிப்பவர்களை அறிமுகம் செய்யும். இன்னும் சொல்லப்போனால் புத்தகம் இல்லை இலக்கிய வாசிப்பு இல்லை தத்துவ வாசிப்பு வரலாற்று வாசிப்புங்கிறது இன்றைய சூழல் ரொம்ப அவசியம். மதம், கடவுள் என்கின்ற பெயரில் நம்ம பிறந்ததிலிருந்து, மதம், கடவுள், ஜாதி என்கின்ற பெயரில் நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம ஒரு கூண்டில் அடைப்பட்டிருக்கோம். அது சொல்லி கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்லேருந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து அறிவு இருக்குது. அப்போ இந்த மதம் சொல்லக்கூடிய, ஜாதி சொல்லக்கூடிய, கடவுள் சொல்லக்கூடிய பொய்களை தாண்டி உண்மையை உணர்வதற்கும், மதம் என்பது எப்பொழுதும் வன்முறையை நிகழ்த்தும் ஒரு அரசியல் கருத்துருவாக்க சாதனம் என்று புரிந்து கொள்வதற்கும், மதம் என்பது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரானது என்பதை உணர்வதற்கும், மதம் என்பது பெண்கள் எந்த உடை போட வேண்டும் என்று ஆலோசிப்பதில் தொடங்கி மதத்தை பொறுத்தவரை பெண்கள் என்பவர்களில் குழந்தைகள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை என்கிற அளவுக்கு மதம் நம் மீது காட்டு மிராண்டித்தனமாக இறங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக நமக்கு படிப்பு அவசியம். பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வரலாறு இல்லை வரலாறு என்று தெரிந்து கொள்வதற்கும், இந்து மதத்திற்கு இந்து மதம் என்று பெயர் வருவதற்கு முன் இருந்த பெயர் பிராமணியம் என்று தெரிவதற்கும், சிந்து சமவெளி நாகரிகம் யாருடையது என்று தெரிந்து கொள்வதற்கும் வரலாறு அவசியம். தாரிக் அலியுடைய இந்திரா காந்தியை கொன்றது யார் என்கிற நாடகத்தை படித்ததற்கு பிறகுதான் ராஜீவ்காந்தியின் மரணத்தின் பின் இருக்கக்கூடிய உலக அரசியலை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்திய ஊடகங்களும் இந்திய புத்தகங்களும் சொல்லக்கூடிய பாகிஸ்தான் அல்லாத இன்னொரு பாகிஸ்தானை தாரிக் அலியின் அடிப்படைவாதங்களின் மோதல் என்கிற புத்தகம்தான் அறிமுகப்படுத்துகிறது. அப்பொழுது ஒரு பொது புத்தி கட்டவிழ்க்க விடக்கூடிய பொது ஊடகங்கள் செய்து தரக்கூடிய செய்திகளை வரலாற்றை தாண்டி போய் உண்மையை தொடுவதற்கும் உண்மையை அறிவதற்கும் கண்டிப்பாக இலக்கியம், வரலாறு, தத்துவம், மானுடவியல், தொல்பொருளியல் போன்ற படிப்புகள் அவசியம். ஆக இதை அடையக்கூடிய இடம் ஒரு நூலகம். ஏனெனில் நூலகம் என்பது வெறும் நாவல் இருக்கக்கூடிய இடமோ சிறுகதை இருக்கக்கூடிய இடமோ அல்ல. அது மனிதன் எங்கனம் பேராற்றல் மிக்கவன் ஆனான் என்பதில் தொடங்கி இன்றைக்கு நடக்கக்கூடிய சமகால அரசியல் வரை பேசக்கூடிய புத்தகங்களால் நிறைந்ததுதான் ஒரு நூலகம். ஸோ ஒரு நூலகத்திற்கு செல்பவன் எப்படிப்பட்ட ஒருவனாக மாறுகிறான் என்றால், தன் நிலத்தை நேசிப்பவனாக, தன் நிலத்தில் வளரும் மரத்தை நேசிப்பவனாக, அந்த மரத்தில் இருக்கும் சிறு குருவியை நேசிப்பவனாக, அவற்றின் ஆரோக்கியத்திற்கும் அவற்றின் விடுதலைக்கும் வேண்டி போராடுபவனாக ஒரு நூலக வாசிப்பாளவன் மாறுகிறான். அவர்களுக்கு புரியும் ஏன் ஐபிஎல்ஐ எதிர்க்க வேண்டும் என்று. ஏன்னா இந்தியாவினுடைய ஐபிஎல்னுடைய ஸ்டார் டிவி வாங்கினது மட்டும், ஸ்டார் குரூப்ஸ் வாங்கினது மட்டும் 6,000 கோடி ரூபாய். ஸோ அடுத்த 2 மாதத்திற்கு இந்தியாவினுடைய ஹைலி பெய்ட் டிஆர்பி எல்லா சேனலுக்கும், அது நியூஸ் சேனலாக இருந்தாலும் டிஆர்பி வந்து ஐபிஎல்லை பற்றி பேசினா மட்டும்தான். அப்போ இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஊடகத்தை உங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்பது ஐபிஎல் போராட்டமாகத்தான் இருக்க முடியுங்கிறத ஒரு மீடியா சயின்ஸ் புத்தகம் படித்தாதான் நம்மளுக்கு புரியும். இல்லமோ ஐபிஎலுக்கு எதிராக போராடுபவர்களாம் கிரிக்கெட்டுக்கு எதிரானவர்கள் என்று நினைத்துக் கொள்வது மாதிரி. ஏன்னா முத முதல்ல நான் வந்து பேப்பிலானை கண்டுபிடிச்சது வந்து ஹென்ரி சாரியோட பேப்பிலானை கண்டுபிடிச்சி, சுனில் கவாஸ்கரோட ஆட்டோபயோகிராஃபி புக் இங்கிலீஷில் இருக்குன்னு தேடி இருக்க போய் அதுக்கு பக்கத்தில் அந்த பேப்பிலான் எடுத்து வந்தேன். ஏன்னா இதில் பயோகிராஃபி செக்ஷன் தப்பு. ஸோ ஏன்னா இந்தியாவில் இன்னொரு மதம் இருக்குது. இந்தியாவில் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் ஒரு மதம், கிரிக்கெட் ஒரு வியாபாரம், கிரிக்கெட் ஒரு சூழல். இந்தியாவை நேசிப்பவன் அப்படின்னா யாருன்னா, யாரெல்லாம் தன் நிலத்தை நேசிக்கிறானோ, யாரெல்லாம் அவன் நிலத்தினுடைய தூய்மையை நேசிக்கிறானோ, யாரெல்லாம் அவன் மரத்தை நேசிக்கிறானோ, யாரெல்லாம் தன் மண்ணை நேசிக்கிறானோ, அவன் இந்தியா. அதுக்கு அதில் வெவ்வேறு பேர் சொல்லிக்கலாம், தமிழன் கன்னடன் சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். ஆனால் பால் தாக்கரேவை தன் ஆசானாக கொண்டவர்கள், ஆன்மகுருவாக கொண்டவர்களுக்கு நிலத்திற்காக போராடுபவர்களை பார்த்தால் தீவிரவாதி மாதிரி தோன்றுவது என்பது தான் முரண். ஆக அவரவர் நிலத்தை அவரவர் நேசிக்கும் போது அது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆக நிலம் என்பது எப்படி என்றால், இந்த ஊரில் பிறந்தவருக்கு தான் நிலம் என்று அவசியம் இல்லை. ஏனெனில் எங்களுடைய இயக்குனர் மட்டக்களப்பில் பிறந்தவர், சென்னையில் வாழ்ந்தவர்.
சென்னைக்கு வந்த பிறகு திரும்ப மட்டக்களப்புக்கு செல்லவே முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது, அவரால் அரசியல் படம் கடைசி வரை எடுக்க முடியவில்லை என்று. அவருடைய அதிகபட்ச அரசியல் படம் வீடு என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு அகதியாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பாஸ்போர்ட் இல்லாமல் எந்த அடையாளமும் இல்லாமல் இந்த நாட்டில் வாழ்ந்தவர் பாலுமகேந்திரன். ஆக ஒரு அகதிக்குத்தான் தெரியும் தன் நிலம் எவ்வளவு முக்கியம் என்று, ஒரு அகதிக்குத்தான் தெரியும் தன் நிலத்தை யார் அபகரித்தார்கள் என்று. நாம் அப்படிப்பட்ட ஒரு அகதிகளாக மாறாமல் இருக்க வேண்டுமென்றால், நம் மீது மறைமுகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பஞ்சத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால், நம் மீது இன்று சட்டப்பூர்வமாகவும் கண்ணுக்கு தெரிந்த விதத்திலும் கண்ணுக்கு தெரியாத விதத்திலும் நம் நிலத்தின் மீது கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டுமென்றால், நாம் புத்தகங்களின் மூலம்தான் அறிய முடியும். ஊடகங்களின் மூலமாகவோ சிறு பத்திரிகைகளின் மூலமாகவோ நாம் அணுகவே முடியாது. ஏனெனில் சிறு பத்திரிகைகளுக்கு என்று தனித்தனி அரசியல் இருக்கிறது. ஆக புத்தகங்களுக்கு செல்வோம், நூலகங்களுக்கு செல்வோம். எதற்கென்றால், நாம் யார், நம் நிலம் எது, நாம் எப்பொழுது இங்கு வந்தோம், இப்பொழுது நம்மை எது இங்கு விரட்டி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக. ஆக நூலகங்களை அமைப்போம், புத்தகங்களில் கற்றுக்கொள்வோம். வாழ்த்துக்கள். பிஹைண்ட் வுட் கோல்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல், பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியும், அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி த அவார்ட் செரமனிஸ் நடக்கும்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒரு பெரிய கேட் பாஸ் அண்ட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு கெட் இன் டு சினிமா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். ஸோ உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ், உங்களோட ஐடியாஸ், பிரிங் இட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் சப்மிட் இட் டு பிஹைண்ட் வுட்ஸ் அண்ட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ரெக்கக்னிஷன் ஹியர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. வசந்த் & கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர்.